அடுத்து என்ன போய் கோட்டி பார்க்கலாம். இப்போ அடுத்து நம்ம என்ன போய் கோட்டை வருவோம், ஆர்சி சாரி 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 கேடிஎம் 250 அட்வென்ச்சர், டியூக் 250 அட்வென்ச்சர் இது ஓட்டி பார்ப்போங்க எப்படி இருக்குண்டு. பிஎம்டபிள்யூ வேற லெவல் வந்தது, இப்போ இந்த பைக் வந்து ஓட்டி பார்ப்போம் எப்படி இருக்குண்டு. கேடிஎம் 250 அட்வென்ச்சர் இப்போ வந்து நம்ம இந்த வண்டி வந்து ஓட்டி பார்ப்போங்க எப்படி இருக்குண்டு. பைக் வேற லெவலில் இருக்குது, நல்லா ஹைட்டாக இருக்குது, ஸோ இதோட கம்ஃபர்ட். ஆமாம் ப்ரோட ப்ரோ தான் பிஎம்டபிள்யூ ஓனரு, இப்போ தான் பிஎம்டபிள்யூ ஓனர், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. வண்டி ஹைட்டாக இருக்குது, நம்ம எப்படி இருக்குண்டே ஓட்டி பார்ப்போம். கேடிஎம் ஹே காய்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த வண்டி வந்து இப்போ ஓட்டி பார்க்குறோம். வண்டி ஹைட்டு வெயிட்டு வேறு லெவலு, வெயிட்டாகவும் இருக்குது ஹைட்டாகவும் இருக்குது, பேலன்சிங் கண்டிப்பாக அந்த வண்டிக்கு முக்கியம். இந்த வண்டியோட இப்போ ஸ்டார்டிங் பிக்கப் மட்டும் பாருங்கண்ணா, இந்த வண்டியோட சவுண்டு பைக்கர்ஸ்க்குனா அந்த ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, இந்த ஸ்டார்டிங் பிக்கப் அந்த சவுண்டு பண்ணி கேட்கலாம். ஏஸ் எப்படி பிக்கப்பு வேறு லெவலு, வண்டி அப்படியே இழுத்துட்டு போகுது 250 cc. ஸோ வண்டி அப்படியே பிடிச்சிட்டு போகுது, இது ஃபுல் அண்ட் ஃபுல் அட்வென்ச்சரு. ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த வண்டி செம்மையாக இருக்கும். நம்ம ஷார்ட்டாக இருக்குமா, கண்டிப்பாக நம்ம கால் எட்டுந்துச்சுன்னா ஓகே, பட் பேலன்சிங் முக்கியம். ஷார்ட்டாக இருக்கிறவங்க இது கண்டிப்பாக செட் ஆகாது, கொஞ்சம் நாங்கள் ஹைட்டாக இருந்தால் ஓகேயாக இருக்கும். திரும்பி மேடு புலத்தில் போனோம்னா பேலன்சிங் கிடைக்கிறது கொஞ்சம் டஃப், வண்டி வெயிட்டு வேறு. ஸோ நீங்கள் வந்து இந்த வண்டி வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக போய் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பாருங்கள் கேடிஎம் ஷோரூமில். டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்தா ஓகேனா நீங்கள் வந்து வாங்குங்க. வண்டி ஸ்பீடும் போவோம், பிரேக்கிங் எல்லாமே கண்ட்ரோல் எல்லாமே ஓகே தான் இருக்குது, அழகாகவும் இருக்குது. கேடிஎம் சொல்ல வேண்டாம், எல்லாமே அழகாக இருக்குது. வண்டி நல்லா இருந்துச்சுங்க, இது ஒரு ஃபீல். அப்படி ஒரு ரைடு வந்துட்டு மற்றவங்க பைக் வாங்கி ஓட்டி பார்க்குறது என்ன ஒரு செம ஃபீல், அந்த அழகு நல்லா இருக்குது. ரோட்டில் போனால் எல்லாமே நம்மளை பார்ப்பாங்க, ரோட் அப்ரியன்ஸ் லெவலில் இருக்குது. சவுண்டு தான் நான் எனக்கு அடிமை, நல்லா இழுத்து ஆர்பிஎம் கூட்டிகிட்டு போனோம்னா கண்டிப்பாக வேறு லெவலில் இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பைக்கு பிடிச்சிருச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அடுத்து என்ன பைக் ஓட்டி பார்க்கலாம் அதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நிறையா பைக்ஸ் ஓட்டி பார்க்குறோம். ஓகே, நீங்கள் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் கிடையாது. ஸோ அப்பப்போ ஏதோ நான் பண்ணிகிட்டு இருக்கேன். டாடா, பை பை, சி யூ, டேக் கேர்.